மோட்டிவேஷன் அப்படிங்கிறது நமக்கு எல்லாத்துக்குமே தேவைப்படுது. இது வந்துட்டு நம்ம எப்போல்லாம் டவுன் ஆகிறோமோ, எப்போல்லாம் நம்மளால் எதுவும் முடியல அப்படின்னு நினைக்கிறோமோ, அந்த டைமில் எல்லாமே வந்துட்டு இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துட்டு நம்மளை தூக்கி விடுறதுக்கு யூஸ் ஆகுது. இந்த மோட்டிவேஷன்ஸ் அப்படிங்கிறது நாம் ஏதோ ஒரு படத்தை பார்க்குறதுனாலேயோ, ஏதோ ஒரு பாட்டு கேட்குறதுனாலையோ, இல்லை ஏதோ ஒரு வாசகத்தை எங்கிருந்தோ படிக்கிறதுனாலையோ நமக்கு கிடைக்குது. இது வந்துட்டு இல்லாமல் லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால், இப்போ இருக்கக்கூடிய காலகட்டத்தில் அது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். இதுக்கு முன்னாடி நம்மளை வந்து நம்ம மோட்டிவேட் பண்ணுறதுக்கு, அதாவது மோட்டிவேஷன் வந்து நம்ம ஒருத்தங்க சொல்லுவாங்க, அதாவது ஏதாவது விஷயத்தை வந்து சொல்லி நம்ம புரிய வச்சு நம்மளால் முடியும் அப்படின்னு ஏதோ ஒரு அர்த்தமான ஒரு கதையை வச்சு நம்ம சொல்லுவாங்க. சில பேர் ஆறுதல் சொல்லுவாங்க, நம்பிக்கை கொடுப்பாங்க. இதெல்லாம் வந்து முன்னே வந்து ஒரு ஆளுகிட்ட வந்து நமக்கு நேரடியாக கிடைச்சிது. இப்போ வந்துட்டு அந்த மாதிரி சொல்கிறதுக்கு யாருக்கும் பொறுமையும் ஆளும் கிடையாது. அப்படி இருக்கும் பட்சத்தில் இன்றைக்கி இந்த காலகட்டத்தில் வந்துட்டு நிறைய படங்களை பார்க்கும் போதோ, இல்லை சில பாட்டுகளை கேட்கும் போதோ, நிறையா பஸ்லேயோ ஆட்டோலேயோ நிறையா நம்ம வீட்டு வாசப்படியில் கதவுல நிறைய இடத்துல வந்து சில வரிகள் வார்த்தைகள் வந்து எழுதி வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயத்தை பார்க்கும்போது நமக்குள்ள ஒரு உத்வேகம் வந்து நம்ம வந்து நமக்கு பண்ணிகிட்டு இருக்கக்கூடிய விஷயத்தில் இன்னும் கொஞ்சம் மோட்டிவ் ஆகி நம்ம வந்து இன்னும் அதிகமாக ட்ரை பண்ணுவோம். இப்போ வந்து இன்னைக்கு வந்து எதுலேயோ ஒரு விஷயத்தில் முடங்கி கிடக்கிறோம், நம்மளால் எதுவுமே பண்ண முடியல, எல்லா முயற்சிகளுமே தோல்வியாகுது, இதனால் மற்றவங்கக்கிட்ட நமக்கு கெட்ட பேர், அவமானம், அசிங்கம் இதெல்லாம் வந்து கிடைக்குது அப்படின்னு இருந்தாலும், இந்த மாதிரி மோட்டிவேஷன்ஸ் அப்படிங்கும் போது இது நமக்கு ஒரு பூஸ்ட் மாதிரி தான். அதாவது இல்லை எப்படி நமக்கு வந்து ஒரு உடம்பு சரியில்லாமல் போன காலகட்டத்தில் ஒரு டானிக்கை மாதிரி, ஒரு பூஸ்ட் விட்டமின் மாத்திரை மாதிரி நம்ம அதை யூஸ் பண்ணுறோமோ, அந்த மாதிரி இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு நிறைய இடத்துல நம்ம ஒரு டானிக் மாதிரி எடுத்துக்கிறோம். சில பேருக்கு வந்துட்டு மோட்டிவேஷன் அப்படிங்கிறது அதை பார்க்கும்போதோ, படிக்கும் போதோ, பாட்டாக கேட்கும் போது அந்த டைமில் மட்டும் இருக்கும், 1 hour 2 hour இருக்கும், இல்லை 1-2 நாள் இருக்கலாம், இல்லை ஒரு 1 week கொஞ்சம் சூப்பராக வேலை செய்யணும் தான் அப்படின்னு மைண்டில் தாட் இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா போயிடும், அதுக்கப்புறமா போயிடும். ஆனால் சில பேருக்கு வந்துட்டு லைஃப் லாங், அதாவது ஒரு 1 year 2 year 6-10 years வரைக்குமே ஒரு மோட்டிவேட்டடாக இருப்பாங்க, நம்மளால முடியும், நம்மளால முடியும் அது அப்படின்ட்டு. ஸோ இந்த மாதிரி ஒரு மோட்டிவேட்டடான இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, நீங்கள் ஒரு படம் பார்க்குறீங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய ஆழ்ந்த கருத்துக்களை வந்து நீங்கள் அதிகமாக எடுத்துக்கணும். இப்போ வந்து நீங்கள் ஒரு ஷூட்டிங் படம் பார்க்குறீங்க, இல்லை ஒரு ஆக்ஷன் படம் வெட்டுறது குத்துறது இந்த மாதிரிலாம் பார்த்தாலுமே அதில் இருக்கக்கூடிய அந்த மேலோட்டமாக அடிக்கிறான், வெட்டுறான், குத்துறான், கெத்தாக இருக்கிறது அந்த மாதிரிலாம் விட்டுட்டு, அந்த டைலாகோ அந்த பண்ணக்கூடிய விஷயங்களோ நல்லது நினை பண்ணுற மாதிரி ஏதோ ஒரு விஷயத்த காட்டுறாங்களா, அது நம்ம லைஃப்க்கு யூஸ் ஆகுமா, நம்மளை அது மோட்டிவேட் பண்ணுதா அப்படிங்கிறத எடுத்துக்கணும். இப்போ அந்த மாதிரி படங்கள் நிறைய இருக்குது சரியா, அதே மாதிரி அதில் இருக்கக்கூடிய டைலாக்ஸுமே வந்துட்டு நம்மளை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். சில பாட்டு பாடல் வரிகளுமே வந்துட்டு நமக்கு வந்து ஒரு புத்துணர்ச்சியை கொடுக்கும், ஒரு ஜாலியாக ரிலாக்ஸ்டாக ஃபீல் பண்ணுவோம். சில பேர் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ டிப்ரெஷனில் இருந்தாலும் சில பேர் வந்து பாட்டு கேட்டோம் அப்படின்னா ரிலாக்ஸ்ட் ஆகிடுவாங்க. ஒவ்வொருத்தவர்களுக்கும் ரிலாக்ஸ் பண்ணுறதுக்கு நிறைய வழிகள் இருக்கும். ஒருத்தர் பாட்டு கேட்பாங்க, ஒருத்தர் நல்லா சாப்பிடுவாங்க, இல்லைன்னா ஒருத்தர் சாப்பிட்டு நல்லா தூங்கிடுவாங்க, அதுக்கப்புறமா ஒரு பிரச்சனையில் இருந்து இருக்கும்போது அந்த மாதிரி பண்ணிவிட்டு தூங்கி எழுந்திரிச்சதுக்கப்புறமா அவங்க வந்து ஒரு ரிலாக்ஸ்டாக ஜாலியாக ஃபீல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ரிலாக்ஸேஷனுக்காக ஒரு விஷயத்தை செய்வாங்க. நாம் தினைக்கும் பார்க்கக்கூடிய ஒரு விஷயத்துலேருந்து மோட்டிவேட்டட் அப்படிங்கிறத நம்ம வந்து எடுத்துக்கிறோம் சரியா. இப்போ ஒரு பஸ்லேயே போகிறோம், ஒரு படியில் வந்து எழுதியிருக்காங்க, இல்லை ஒரு ஆட்டோவில் எழுதியிருக்காங்க, அந்த இது வந்து நமக்கு யூஸ் ஆகுமா அப்படிங்கிறத பார்க்கணும். ஏன் வந்து இதை இங்கே பேசிகிட்ருக்கோம் அப்படின்னா, இங்கே வந்துட்டு நிறைய பேருக்கு வந்துட்டு ஈர்ப்பு விதி வந்து சக்ஸஸ் ஆகுது, ஒரு சில பேருக்கு வந்து சக்ஸஸ் ஆகிறது இல்லை. அதனால் ஈர்ப்பு விதியை போய் அதை சொல்லி தரவங்களும் போய் அவங்க மணி மைண்டடாக இருக்காங்க அப்படி இப்படின்னு நிறைய கருத்துக்கள் போயிட்டுருக்கு. ஸோ அந்த மாதிரிலாம் இல்லாமல் உங்களுக்குள்ளே நீங்கள் என்ன தப்பு பண்ணுறீங்க, உங்களால் அதை பண்ண முடியுமா, முடியல அப்படின்னா நீங்கள் அதை விட்டுட்டு உங்கள் வழியில் நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். அதனால் இது பொய் அப்படின்னு சொல்ல வேணாம். அதாவது எப்படின்னா கடவுள் இருக்கு இல்லை இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்குது. உங்களால் நம்ப முடிஞ்சால் கடவுள் இருக்கிறாங்கன்னு நம்புங்க, இல்லைன்னா விட்டுட்டு உங்கள் வேலையை பாருங்கள், வந்துட்டு சேர்த்தாலும் தான். இதனால் வந்து கடவுள் இருக்கிறாங்கன்னு சொல்கிறதுனால அவங்களுக்கு ஏதாவது பாதிப்பு வரப்போதா, இல்லை இல்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஏதாவது லாபம் கிடைக்க போதா அப்படி அந்த மாதிரி தான்.
இப்போ வந்து ஈர்ப்பு விதி ஒர்க் ஆகுதுன்னு சில பேர் சொல்லிட்டு இருக்கிறாங்க, அவங்களுக்கு ஒர்க் ஆகுது அப்படிங்கிறாங்க. சில பேர் எனக்கு ஒர்க் ஆகலை, என்னதான் பண்ணுறாங்க அவங்க, என்னதான் நடக்குது, அவங்களுக்குலாம் எப்படி நடக்குது, இவங்களுக்குலாம் எப்படி நடக்க மாட்டேங்குது, இந்த மாதிரி புலம்பிகிட்டு இருப்பாங்க. சில காலகட்டங்கள், சில கர்மா அப்படி இப்படின்லாம் இருக்குது, நல்ல நேரம் கெட்ட நேரம், இன்னைக்கு நமக்கு லைஃப்பில் என்ன நடக்குது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள், நம்ம மனசில் நம்ம என்ன நினைக்கிறோம், இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வச்சு தான் வந்துட்டு அது நமக்கு நடக்கணுமா நடக்கக்கூடாதா அப்படிங்கிறத நீங்கள் முடிவு பண்ணுறீங்க. இதுக்கு நடுவில் நீங்கள் வந்து எப்போல்லாம் டவுனாக இருக்கீங்களோ, அதாவது வாழ்க்கையில் நீங்கள் டவுனோ ஆகிட்டு, அதாவது மனசு நொந்து போய், ஓப்பனாக சொன்னதுதான், மனசு நொந்து போய் கஷ்டத்தில் இருக்கும் போது ஒரு டானிக் மாதிரி இந்த மோட்டிவேஷன்ஸ் வந்து நமக்கு தேவைப்படுது. இப்போ வந்து நீங்கள் நிறைய வாட்ஸ்அப்போட ஸ்டேட்டஸை பார்க்குறது முன்னே ஸ்டாப் பண்ணுங்க. ஏன்னா ஸ்டேட்டஸை பார்க்குறது அப்படிங்கிறது நம்மளை நிறைய பாதிக்குது. அதாவது ஸ்டேட்டஸ் அப்படிங்கிறது எதுக்கு உருவாக்கப்பட்டது அப்படின்னா, கரண்ட்டாக நான் என்ன பண்ணிகிட்ருக்கிறேன், என்ன செஞ்சிட்ருக்கிறேன் அப்படிங்கிறத ஒரு ஜாலிக்காக, ஒரு ஃபன் பண்ணுறதுக்காக, மற்றவங்களுக்கு என்னோட அவங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு தெரியப்படுத்துறதுக்காக ரெடி பண்ணுறது தான், கண்டுபிடி போடுறது தான் அந்த ஸ்டேட்டஸ் அப்படிங்கிற கான்செப்ட். ஆனால் இன்றைக்கி அதை பார்க்கும் போது என்ன நடக்குது அப்படின்னா, மற்றவங்க அப்படி இருக்காங்க, மற்றவங்க இப்படி இருக்காங்க, நல்லா இருக்காங்க, ஜாலியாக இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க, நாம தான் வந்துட்டு அந்த மாதிரி இல்லை, நம்ம கஷ்டப்பட்டு இருக்கோம் அப்படின்னு நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணுற மாதிரி, மன ரீதியாக அஃபெக்ட் பண்ணுற மாதிரி இருக்குது. ஆக்சுவலாக பார்க்க போனால், உண்மையாக சொன்னால் அவங்களுக்கே கால் பண்ணி கேட்டோம் அப்படின்னா, அவங்க வந்து மன ரீதியாக அவங்களும் கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு தான் இருக்காங்க. அதை வெளியே தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் அது சந்தோஷமாக இருக்கிற மாதிரி ஜாலியாக ஒரு மேக்கப்லாம் பண்ணிவிட்டு, ட்ரெஸ்லாம் நல்லா சூப்பராக நீட்டாக பண்ணிவிட்டு அவுட்டிங் போகிறது அப்படி இப்படிங்கிற மாதிரி ஃபோட்டோஸாக வச்சுட்டு இருக்கிறாங்க. நானுமே வந்து அவங்களுக்கு ஃபோன் பண்ணி கேட்கும் போது அவங்களே இதை தான் சொல்கிறாங்க. ஸோ வந்துட்டு நான் அப்படி கிடையாது, அதில் பார்க்குறது எல்லாமே வந்துட்டு ஃபேக்கு, எனக்கு வந்துட்டு முக்கால்வாசி அப்படி தான் இருக்குது, எனக்கு வந்து நிறைய கஷ்டம் இருக்குது, எல்லாத்திட்டையுமே வெளியே தெளிவுபடுத்திட்டு வேணாம் அப்படின்னு சொல்லி தான் நான் வந்து ஒதுங்கியிருக்கேன், இந்த மாதிரி ஸ்டேட்டஸ் வைக்கிறேன் அப்படின்னு. ஸோ இந்த மாதிரிலாம் ஸ்டேட்டஸ் அவங்க வைக்கும் போது நம்ம அதை பார்த்து நம்ம அஃபெக்ட் ஆகி நாம வந்து நம்மளை பாதிக்குது. ஸோ அதை நீங்கள் டோட்டலாக அவாய்ட் பண்ண ஆரம்பிங்க. நீங்கள் வந்துட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படிங்கிறத நீங்கள் யோசனை பண்ணாவே போதும், நம்ம லைஃப்க்கு நம்ம, அதாவது மற்றவங்க வந்து ஆறுதல், அதாவது கஷ்டப்படுற மாதிரி நமக்காக மனம் வருந்துற மாதிரி இருக்கும், ஆனால் அது நம்ம அதுவுமே நம்மளை பாதிக்கும், நம்ம அந்தளவுக்கு மோசமாக போயிட்டுமா, நம்மளோட நிலம் எப்படி இருக்கா அப்படிங்கிற மாதிரி. ஸோ இது வந்து ரிலேஷன்ஷிப்பு, ஜாபு. இப்போ எனக்கு பார்த்தீங்க அப்படின்னா நிறைய பேர் வந்தாங்க, அதெல்லாம் எங்கே போனாங்க அப்படிங்கிறதே தெரியல, நிறைய தேடி வந்துச்சு. அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள் நம்ம என்கிட்ட இல்லை, ஒரு சில விஷயங்கள் நம்மளால் அதை வந்துட்டு இப்போதைக்கு அதை வந்து நம்மளால் கேதர் பண்ண முடியல அப்படிங்கும் போது அவங்க, அதாவது ஒரு சில விஷயம் நம்மக்கிட்ட இல்லை அப்படிங்கும்போது அவங்க அப்படியே ஆட்டோமேட்டிக்காக காற்று மாதிரி காணாமல் போயிட்டாங்க. ஸோ அந்த மாதிரி தான், அப்போ வந்து நமக்கு நம்மளுக்கே வந்துட்டு நிறையா அஃபெக்ட் ஆகும். ஸோ அதெல்லாம் வந்துட்டு விட்டுட்டு விட முடியாது, மன ரீதியாக அதை ரொம்ப பாதிக்கும். இருந்தாலும் இந்த மோட்டிவேஷன் அப்படிங்கிறது வந்து அதை மருந்து மாதிரி அதை ஆறுதல் சரி பண்ணிவிட்டு நம்மளை அந்த விஷயத்துலேருந்து வெளியே கொண்டு வரதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதுக்கு தான் இன்றைக்கி நான் இந்த விஷயத்தை நான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணேன். சரியா, உங்களுக்கு பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். இந்த வீடியோவை லைக் பண்ணிட்டு மற்றவங்க ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பாக்ஸு கீழே இருக்குது, நீங்கள் கமெண்ட் பண்ணலாம். சப்ஸ்கிரைப் பண்ணணும் விரும்புனீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நோட்டிஃபிகேஷன்